வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 மாவட்டங்களில் அதிகளவு ஒமிக்ரான் தொற்றாளர்கள் கண்டறிவு. 5 பிள்ளைகளை பெற்றெடுப்பது கட்டாயம் என சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். எதிர்க்கட்சி கிண்டல். வரிசையில் நிற்க விடுமுறைக்கு விண்ணப்பித்த அரச ஊழியரால் பரபரப்பு. தொடர் தட்டுப்பாடு காரணமாக மருந்து இறக்குமதியிலும் பாதிப்பு. கொண்டாட்டங்களால் நாட்டில் ஒமிக்ரான் தொற்று அதிகரிக்கும் அபாயம். சுகாதார தரப்பு கடும் எச்சரிக்கை. மக்கள் எமக்கெதிராக குண்டாந்தடித்த ஆக்குதல்களும் செய்யலாம். விமல் வீரவங்ச கருத்து. சவப்பட்டிக்குள் இலங்கையை திணிக்க பிரயத்தனம். மயானத்தை நோக்கி நகர்வதேன் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. பட்டதாரி பயனர்களுக்கு நாளை நிரந்தர நியமனம். இலங்கைக்கான விமான சபையொன்று திடீர் நிறுத்தம். இலங்கையில் கொழும்பு, கம்பகா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தே ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்று விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மல்காந்தி கல்கேன தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டின் 3 மாவட்டங்களில் ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதிகரிக்கும் ஒமிக்ரான் தொற்று குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2 வாரங்களில் ஒமிக்ரான் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையில் இதுவரையில் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளான 48 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமிக்ரான் தொற்றினால் ஏற்படுகின்ற ஆபத்து தொடர்பில் அறிந்தும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்படுகின்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் செயற்பட வேண்டும். இந்த தொற்றினால் முழு நாட்டையும் அபாயத்திற்கு உட்படுத்தும் வகையில் செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வைத்தியர் மல்காந்தி கல்கேன கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை முழுவதும் சமையல் எரிவாயு, பால்மா மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் நிற்பதை பெரும்பாலும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வரிசையில் நிற்கும் மக்களில் சிலர் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு ரீதியான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இவ்வாறு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வரிசையில் நிற்கும் நபர்கள் மத்தியில் அரசு மற்றும் தனியார் துறையினர் என்ற இந்த வித்தியாசத்தையும் காண முடியவில்லை. இந்நிலையில் அண்மையில் அரசு நிறுவனம் ஒன்றின் ஊழியர் பால்மா மற்றும் எரிபொருள் வரிசையில் நிற்பதற்காக தமது நிறுவனத்தில் விடுமுறை கோரி சமர்ப்பித்திருந்த விண்ணப்பம் ஒன்றின் புகைப்படம் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அந்த ஊழியர் விடுமுறைக்கான காரணம் கேட்கப்பட்டுள்ள பகுதியில் எரிவாயு மற்றும் பால்மா வரிசையில் நிற்பதற்காக காரணம் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. திருமணம் செய்கின்றவர்கள் 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற யோசனை முன்வைப்பதாக முன்னாள் அமைச்சர் பி கரிசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற சிரமங்கள் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பதிவாளர் நாயகம் வெளியிடும் திருமணங்களை பதிவு செய்யும் புதிய சுற்றறிக்கையை துரிதமாக மாற்றி திருமணம் செய்து கொள்வோர் 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டியது கட்டாயம் என்ற சட்டத்தையும் கொண்டுவர வேண்டும். தற்போது அனைத்திற்கும் மக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் குறைந்தது இளைய மகனை எண்ணெய் வரிசையில் நிற்க வைக்க முடியும். 2வது பிள்ளையை எரிவாயு வரிசையில் நிற்க வைக்கலாம். எரிவாயுவை கொள்வனவு செய்ய குறைந்தது 3 நாட்கள் தேவைப்படுகின்றது. எஞ்சியிருக்கும் பிள்ளைகளை சீனி, பால்மா, அரிசி வரிசைகளில் நிற்க வைக்கலாம். இதனால் திருமணம் செய்யும் போது 5 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டியது கட்டாயம் என்று அறிவித்து வர்த்தமானியை வெளியிட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அத்தியாவசியப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் கம்பகா மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மரக்கறிகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு விலை உயர்ந்துள்ளதாகவும் தமக்கு ஏற்றவாறு தன்னிச்சையாக மரக்கறிகளுக்கான விலைகளை வியாபாரிகள் நிர்ணயிக்க முயற்சிப்பதாகவும் நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்வதில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என்று சுகாதார அமைச்சர் ஹேகலிய ரம்புக்குல தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எப்போதும் சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்குமாறும் அரசு தலைவர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் நாட்டில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே கடன் பத்திரங்களுக்கு பணத்தை செலுத்தும் போது குறிப்பாக மருந்துகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்குமாறும் வரையறுக்கப்பட்ட அரசு மருந்து கொடுத்த ஆவணம், மருந்து தயாரிப்பு, விநியோகம் மற்றும் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. அப்படி இல்லையென்றால் நாட்டில் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்றும் கூட்டத் தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார். எது எப்படி இருந்தாலும் டாலர் கையிருப்பில் இல்லாத பிரச்சினையால் அரிசி, சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதில் மிகப்பெரிய தடை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையில் 2022 வரவேற்கும் வகையில் நேற்று முன்தினம் December 31 இடம்பெற்ற கொண்டாட்டங்கள் காரணமாக நாட்டில் ஒமிக்ரான் தொற்றின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
பொது சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்றாமல் இடம்பெற்ற புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டங்கள் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புது வருடப்பிரபு மற்றும் நத்தர் பண்டிகையை மக்கள் கொண்டாடிய விதத்தை பார்க்கும்போது மிகவும் அதிருப்திகரமாக இருந்தது. அரசு மற்றும் சுகாதார அமைச்சர் விடுத்த சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மக்கள் செயற்படவில்லை. கொரோனா வைரசினால் 1,800,000 தொற்றாளர்கள் கடந்த வாரம் உலகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் மக்களின் இவ்வாறான செயற்பாடு மிகவும் ஆபத்தானது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று நாம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தோம். தற்பொழுது அதற்கான அடித்தளத்தை மக்கள் ஏற்படுத்திவிட்டனர். ஆகவே இதன் பாதிப்பாக எதிர்வரும் நாட்களில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதேவேளை மற்றொரு தொற்று நோய் நிலைமை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசலை ஏற்றி வந்த இரண்டு கப்பல்கள் சில தினங்களாக ஏற்றி வந்த பொருட்களை இறக்காமல் கடலில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் கடந்த டிசம்பர் 26 இலங்கைக்கு வந்தது. டீசலின் மாதிரியும் எடுக்கப்பட்டுவிட்டது. 7 தினங்கள் கடந்துவிட்டன. இன்னும் டீசலை இறக்க முடியவில்லை. 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் டிசம்பர் 28 கொழும்பு வந்தது. அதிலும் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அனைத்து முடிந்துள்ளது. 5 நாட்களாக அதில் இருக்கின்ற பெட்ரோலை இறக்க முடியவில்லை. இந்த கப்பல்களுக்கு $52 மில்லியன் செலுத்தி அவற்றில் இருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசலை இறக்க வேண்டும். பணத்தை செலுத்த முடியாத நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. தயவு செய்து $52 மில்லியன் செலுத்தி இலங்கை வந்துள்ள இந்த எரிபொருளை இறக்குங்கள். இந்த இரண்டு கப்பல்கள் இருக்கின்ற எரிபொருளை உடனடியாக இறக்கவில்லை என்றால் நாட்டில் எரிபொருளுக்கான பெரு நெருக்கடி ஏற்படும் என்றும் ஆனந்த பாலித குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்கின்ற சிற்றுந்துக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்களை அழைத்து செல்கின்ற வாகனங்களுக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் ருவான் பிரசாந்த் கோரியுள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமையினால் பாடசாலை போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு தங்களது சங்க உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் மல்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதனிடையே பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சிற்றுந்துகளுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சில பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில் வாய்ப்புக்காக ஒமானுக்கு சென்ற நிலையில் சிரமங்களுக்கு உள்ளாக்கிய நிலையிலும் இலங்கை திரும்ப முடியாமல் சிக்கி தவித்த இலங்கை பணிப்பெண்கள் 16 இன்று தாயகம் திரும்பியுள்ளனர். மட்டக்களப்பு, திருகோணமலை, ரத்னபுரி, பதுளை, கண்டி, குருநாகல், சிலாபம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். அவர்கள் தங்கள் முதலாளிகளால் பாலியல் துன்புறுத்தல், தாக்குதல் மற்றும் ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளிட்ட பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. பின்னர் அவர்கள் இலங்கை தூதரகத்தின் சுரக்ஷா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இணைந்து பணிப்பெண்களை நாட்டுக்கு அழைத்து வருகின்ற பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொறுமை காத்து நாட்டு மக்களின் பொறுமை எல்லையை மீறிக்கொண்டே செல்கின்றது. அமைச்சர்களை கண்டவுடன் கூசத்தம் எழுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று அமைச்சர் விமல் வீரவங்சி தெரிவித்தார். கூச்சத்தத்தில் ஆரம்பித்து எங்கு சென்று முடியப் போகின்றது என்று தெரியாது என்றும் அவர் எச்சரித்தார். ஆகையால் அரசாங்க புள்ளிகளின் நலனுக்கு இது நல்ல விடயம் அல்ல என்றும் குறிப்பிட்டார். விரைவாக இறங்கி செல்வதே நல்லதாகும் என்றும் இல்லையில் பூ சத்தமிட்டு கிண்டலடிப்பது மட்டுமன்றி மக்களின் குண்டாந்தரை தாக்குதல்களுடன் செல்ல வேண்டி வரும் என்றும் எச்சரித்தார். இதேவேளை ஜனாதிபதி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கூ சத்தம் எழுப்பி கிண்டல் செய்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த குறித்த பெண் தன்னுடைய கையடக தொலைபேசியில் உள்ள தரவுகள் அனைத்தும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பிரதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை அவமதிப்பது கடுமையான குற்றமாகும். எதிர்காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என்று தனக்கு அறிவுறுத்தியதாகவும் அந்த பெண் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டையும் மக்களையும் மயானத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான பாதையை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித்குமார் கெப்ரால் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். திஸ மகாராமாவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராஜபக்சே அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டையும் சவப்பட்டிக்குள் தள்ளி அதன் மீது கடைசி ஆணை அடைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது என்று கூறியுள்ளார். அரசாங்கத்தில் உள்ள பெரிய புள்ளிகள் அனைவரும் இணைந்து நாட்டை சவப்பட்டிக்குள் அடைத்துள்ளதாகவும் தற்போது அவர்கள் சவப்பட்டிக்கான கடைசி ஆணைகளை அடைத்து வருவதாகவும் கேப்ரால் நாட்டையும் பொருளாதாரத்தையும் மயானத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டி வழி செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏதாவது மிச்ச மிகுதி இருந்தால் அதனையும் மீட்பதற்கு 7 மூலையாளி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது ஆச்சரியமும் சுபீட்சமும் நிரம்பி தள்ளியுள்ளது. அடுப்புக்கான விறகு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படுகின்றது. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கின்றன. திரவ உரக்குழாய்கள்
உபகரணங்கள் வெடிக்கின்றன, சுற்று நிரூபங்கள் மீள பெறப்படுகின்றன, இரவு பகல் பாராது பணம் அச்சிடப்படுகின்றது, நாட்டை கட்டியெழுப்புவதில் தோற்றுப்போன அரசாங்கம் நாட்டை தோல்வியடை செய்வதில் மாத்திரம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவின் சௌபாகிய தொலைநோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பயிலுநர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். இதற்கு அமைச்சரவையில் அனுமதி கிடைத்திருப்பதாக அமைச்சரவை உபக்குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இலவச கல்வியின் பிரதிபலனாக உயர்கல்வி கற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் அரசு தலைவரின் கொள்கை திட்டத்திற்கு அமைவாக இந்த நிரந்தர நியமனம் வழங்கப்படுகின்றது. 53,000 பயிலுநர் பட்டதாரிகள் தற்போது அரசு நிறுவனங்களில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக கடமையாற்றுகின்றனர். இவர்களில் ஒருவருடன் பயிற்சி காலத்தை நிறைவு செய்த 42,500 பேருக்கு நாளை முதல் நிரந்தர நியமனம் வழங்கப்படும். அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பயிலுநர் பட்டதாரிகளாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குவைத் ஏஆர்வேஸ் விமான சேவை நிறுவனம் இலங்கைக்கான தனது சேவைகளை திடீரென்று நிறுத்தியுள்ளதாக தெரியவருகின்றது. போதிய பயணிகள் இல்லாமை மற்றும் அதிகமான செலவு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலைமையானது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வரும் வாரங்களில் நாட்டில் மின்சார நெருக்கடி ஏற்படும் என்று இலங்கை மின்சார சபையின் பொறியியல் சங்கத்தின் செயலாளர் தம்மிக்க விமலரட்ன தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை நீண்டகால திட்டங்களை நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மின் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக மின் பொறியியலாளர்களால் முன்வைக்கப்பட்ட குறுகிய கால நடுத்தர கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்த மின்சார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளுடன் புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக மக்கள் ஐக்கிய முன்னணி, பிவுத்ருகெல உரிமைய, தேசிய சுதந்திர முன்னணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மேலும் சில கட்சிகள் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமரவீர குறிப்பிட்டுள்ளார். புதிய ஆண்டில் நாட்டுக்கு சார்பான புதிய அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டகொடை மடகம்புர தோட்டத்தில் உள்ள மீன் வளர்ப்பு நீர்த்தேக்கத்தில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நீர்த்தேக்கத்தில் பெண்ணொருவரின் சடலம் மிதப்பதைக் கண்ட பிரதேச மக்கள் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தலவாக்கலை போலீசார் சடலத்தை பார்வையிட்ட பின்னர் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட பெண் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தாரா அல்லது நீர்த்தேக்கத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது எவராவது கொலை செய்து நீர்த்தேக்கத்தில் எறிந்து கொன்றார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.